நீங்கள் நார்மலாக லேப்டாப் யூஸ் பண்ணாவே உங்கள் பேட்டரி வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகுது. நான் நார்மலாக வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரௌஸ் பண்ணுறேன், ஒரு யூடியூப் பார்க்குறேன், மெயில் செக் பண்ணுறேன், இதுக்கே எனக்கு வந்து பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரைன் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ இது வந்து இப்போ இருக்க லேப்டாப்பில் வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க, அதனால பேட்டரி இஷ்யூஸ் அந்தளவுக்கு வரதில்லை. கொஞ்சம் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆப்டிமைசேஷன் இருக்காது, இப்போ இருக்க பேட்டரி அளவுக்கு பேக்கப் இருக்காது. மேபி இப்போ இருக்க லேப்டாப்ல அப்படி பேக்கப் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து லேப்டாப் யூசர்ஸ்க்கு மட்டும்தான், ஏன்னா லேப்டாப்பில் தான் பேட்டரி இருக்கும், நம்ம அதை தான் சேவ் பண்ண போகிறோம். கம்ப்யூட்டரில் வந்து கரண்ட்டில் தான் வருது, ஸோ நம்ம கரண்ட்டெல்லாம் சேவ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா, சரி நம்ம ஸ்டேட் வீடியோ கூட போயிடலாம். ஜஸ்ட் நான் வந்து டிப்ஸ்லாம் நான் சொல்லித்தர போகிறதில்ல, இது நம்ம லேப்டாப்பில் நம்ம லைவாக பண்ண போகிறோம். இதை நம்ம பண்ணுறதுக்கு முன்னே நீங்கள் நிறைய விஷயத்தை நோட் பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன், உங்கள் பேட்டரி வந்து ஒரு ஷார்ட் பீரியட்லேயே உங்களுக்கு பேட்டரி வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஹெவி யூஸராக இருந்தீங்க மட்டும்தான் அது மாதிரி பேட்டரி யூஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டெய்லியும் சார்ஜ் போட்டுக்கிட்டே இருப்பீங்க, டெய்லியும் அட்லீஸ்ட் நீங்கள் 1 டைம் 2 டைம்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரிஸ் வந்து இதாகிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப் பேட்டரி சைக்கிள்ங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 to 600 டைம்ஸ் தான் அந்த சார்ஜிங் சைக்கிளே மெயின்டைன் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து டெய்லியும் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேட்டரி வந்து ஒரு 2 இயர்ஸ்லேயே போயிடும். ஏன்னா என்னோட பேட்டரி 2 இயர்ஸ்லேயே போயிடுச்சு, நான் அதை வச்சு தான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம எப்படி பேட்டரியை சேவ் பண்ண போகிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது இந்த வந்து உங்கள் லேப்டாப் உள்ளே இருக்குது இந்த இது, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் பண்ணலாம் தேவையில்லை. ஸோ நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் சொன்னலாம் என்னென்னு கேட்டீங்கன்னா உங்கள் லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அடிவாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் நார்மலாக ப்ரௌஸ் பண்ணுறது, மெயில் செக் பண்ணுறது, ஏதோ ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறது அதிலெலாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது, பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. பட் நீங்கள் வந்து ஒரு கேம் விளையாடணும், இல்லை நீங்கள் வந்து ஒரு எடிட்டிங் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு ஹெவி டாஸ்க் நீங்கள் உங்கள் லேப்டாப் கொடுக்கும்போது கண்டிப்பாக லேப்டாப் தினரும். இந்த சேம் டைம் பேட்டரி சேவாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அடிவாங்கிற மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பண்ணும்போது. பட் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஜிமெயில் பண்ணுறது, நார்மலாக ஒரு பணம் பார்க்குறது, இதுக்கெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் ஆகிராது. ஹெவி டாஸ்க் கேமிங் எடிட்டிங் அந்த மாதிரி ஹெவி டாஸ்க் பண்ணும்போது மட்டும் உங்கள் லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக இறங்கிடும். பட் இதால் எந்த ப்ராப்ளமும் வராது, எதுக்குமே எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் சிம்பிளாக ஒரு இன்னொரு ஸ்டெப் மூலியமாக நீங்கள் அதே மாதிரி நார்மலாகவும் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு சிம்பிள் ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன ஓப்பன் பண்ணால் இங்கே வந்து கீழே வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க, அதாவது கண்ட்ரோல் பேனல்னு சர்ச் பண்ணிக்கிறாமே உங்களுக்கே வரும். ஸோ இங்கே வந்துருச்சு. ஸோ இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பவர் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்யூட்டருக்கு இருக்குமா எனக்கு தெரியல, நான் லேப்டாப்பில் தான் எனக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம பவர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்து 2 இது ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது இந்த பேலன்ஸ்னு இருக்கிறது வந்து உங்களுக்கு அவங்க வந்து ப்ரீசெட்டாக பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு நீங்கள் லேப்டாப் வாங்கும்போதே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது நம்ம எதுவும் கை வைக்க போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இதில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது ரெண்டு தான் நானே க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் பவர் பிளான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பவர் சேவ்னு ஒன்று இருக்கும், ஹை பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பவர் சேவ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பவர் சேவ் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து பேலன்ஸில் வச்சிருக்கேன், இப்போ நான் வந்து பவர் சேவிங்கில் வைக்கிறேன்னு பாருங்கள். இப்போதைக்கு நான் அந்த ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் கட்டுற மாதிரி இப்போதைக்கு நம்ம இந்த பேட்டரி சேவிங்கில் போய் பார்ப்போம். ஸோ இதை வந்து நான் க்ரியேட் பண்ண ப்ரீசெட். ஸோ இதில் நான் சேஞ்ச் பிளான் செட்டிங்ஸ் போகிறேன். ஸோ அதில் நீங்கள் போயிட்டு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற நீங்கள் வச்சுக்கலாம். டர்ன் ஆஃப் டிஸ்பிளே வந்து எத்தனை நிமிஷத்தில் ஆஃப் ஆகணும், புட்காத கம்ப்யூட்டர்ஸ் டு ஸ்லீப். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ நிமிஷத்தில் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் டர்ன் ஆஃப் டிஸ்பிளே வந்து ஒரு மினிமம் குறைஞ்ச பட்சத்துக்கு கொடுத்துவாங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன்ல இருந்தாலும் பேட்டரி போகிறக்க சான்சஸ் இருக்குது, அதாவது பேட்டரி ட்ரெயின் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் கூட டெலிட் திஸ் பிளான் கொடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் சேஞ்ச் அட்வான்ஸ்ட் பவர் செட்டிங் இருக்கும், இது கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியதான் இது. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளான் இருக்கான்னு பாருங்கள், இது பேட்டரி சேவிங். ஸோ இந்த பிளானில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மினிமம் கொடுத்துக்கோங்க, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஸ்லீப் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸில் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து அதாவது எஸ்எஸ்டியோ ஹார்ட் டிஸ்க் போடுறீங்கன்னா வந்து ஆஃப் ஆயிரும், ஏன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டிருந்தாலும் பவர் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இது வந்து 5 மினிட்ஸ் கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ மினிட்ஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோ, அது மினிமம் நீங்கள் 5 கொடுத்துக்கோங்க, அது கீழே கொடுக்க வேணாம். மற்றபடி நீங்கள் இன்டர்னல் எக்ஸ்ப்ளோர் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே இது பண்ண வேணாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் அடாப்டர் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பவர் சேவிங் மோடில் இங்கே ஆன் பேட்டரி என்ன கொடுக்குறீங்கன்னா மேக்ஸிமம் பவர் சேவிங் கொடுங்க, ப்ளக்டின்லேயும் மேக்ஸிமம் பவர் சேவிங் கொடுங்க. இப்போதைக்கு நம்ம வந்து பேட்டரி சேவ் பண்ண தான் பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லீப் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸ்லீப் ஆஃப்டர் உங்களுக்கு வேணால் கொடுத்துக்கலாம், 15 மினிட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அடுத்து இன்டெல் கிராஃபிக்ஸ் பிளான் இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து இன்டெல் யூஸ் பண்ணாலும் சரி, ஏஎம்டி யூஸ் பண்ணாலும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பேட்டரி சேவிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் பேட்டரி லைஃப் அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் நீங்கள் இந்த இதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. இந்த ப்ராசர் பவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம அப்புறம் வருவோம், ஏன்னா அதுதான் மெயின் இதிலேயே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சுவிச்சபிள் டைனாமிக் கிராஃபிக்ஸ் இருக்குங்களா பார்த்தீங்களா, அதில் வந்து 4 பவர் சேவிங் கிராஃபிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ
இது நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இந்த பேட்ரின்ற இடத்துல எதுவும் பண்ண வேணாம், அந்த பேட்ரின்றது எதுக்குன்னா இந்த இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு தான் நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஏஎம்டி கிராஃபிக்ஸ் பவர் பிளேயில் ஏஎம்டியோ என்விடியோ இருக்குதோ அதில் நீங்கள் பார்த்துட்டு மேக்ஸிமம் பெட்டர் லைஃப் கொடுங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் சம்டைம்ஸ் மாறும், ஸோ நம்மளுக்கு அது வேண்டியதில்லை. இப்போ நம்ம வந்து நம்ம மெயின் இதுக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதனை வந்து மெயின் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ இதில் வந்து மினிமம் ப்ராசஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இது என்ன கான்செப்ட்னா, உங்கள் இது இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உங்கள் ப்ராசஸர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நீங்கள் 1% தான் பேட்டரியிலேருந்து அலோவ் பண்ணுறீங்க. இதுக்கு நீங்கள் ஜீரோலாம் கொடுக்கக்கூடாது, அட்லீஸ்ட் 1, 2, 3 அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பாருங்கள் ஸ்பெசிஃபை த மினிமம் ஸ்டேட் ஆஃப் யுவர் ப்ராசஸர் இன் பெர்சன்டேஜில் நீங்கள் கொடுக்குறீங்க. அதாவது இந்த மினிமம் ப்ராசஸ் ஸ்டேட்டில் இந்த இது ஒர்க் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 1 கொடுத்துக்கோங்க. ப்ளக்இன்னுக்கு நீங்கள் 1 கொடுத்தாலும் சரி, 5 கொடுத்தாலும் சரி, ஏன்னா ப்ளக்இன் இருக்கும்போது நமக்கு சார்ஜ் ஏறி தான் இருக்கும். ஸோ அப்போ ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது நீங்கள் கொடுங்க. அடுத்து சிஸ்டம் கூலிங் ப்ராசஸ் பாலிசிக்கு அப்புறம் வருவோம். ஸோ இப்போ மேக்ஸிமம்லாம் நான் வந்து 2 கொடுத்துருக்கேன். அதாவது ரொம்ப ரொம்ப லோவான ப்ராசஸில் வந்து பேட்டரி ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில். ஸோ இதில் நீங்கள் சிஸ்டம் கூலிங் பாலிசியில் என்ன கொடுக்கணும்னா பேசிவ் கொடுக்கணும். அதாவது பேசிவ்னா உங்கள் ஃபேன் வந்து அதிகமாக ரன் ஆகாது, அதாவது ப்ராசஸர் ஹீட் ஆகும் பட் ஃபேன் வந்து அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணி கூல் ஆகும். ஸோ இது நீங்கள் ஆக்டிவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ சிஸ்டம் வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது. இதுதான் வந்து ஒரு இது. ஏன்னா நான் இப்போதைக்கு நான் ஆக்டிவ்ல ஏன் கொடுக்கலனா எனக்கு வந்து அந்தளவுக்கு நான் ஹீட் ஆகாது. ஏன்னா இப்போ நான் வந்து கம்மியான பேட்டிங் செட்டிங்கில் வச்சிருக்கேன், அந்தளவுக்கு ஹீட் ஆகாது. அதனால் நான் அதில் பேசிவ் வச்சிருக்கேன். நீங்கள் ஆக்டிவ் கூட வச்சுக்கலாம். ஆக்டிவ் வச்சுன்னா உங்களுக்கு ஃபேன் ஓடிட்டே இருக்கும். ஸோ ஈஸியாக பேட்டரி ட்ரைன் ஆகும். ஸோ நீங்கள் கொடுத்துட்டு கடைசியாக நீங்கள் அப்ளை கொடுத்துருங்க. நான் ஸோ இப்போதைக்கு நான் அப்ளை கொடுக்கல. ஸோ இது நீங்கள் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இப்போ நான் அந்த செட்டிங்ஸ்க்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து பேட்டரி சேவிங்க்கு மாற்றிட்டேன். ஸோ எனக்கு வந்து லேப்டாப் வந்து பயங்கரமாக ஸ்லோவாகும். ஓகே, இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் இருக்கிற ப்ராஜெக்டை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இதுக்கும் நீங்கள் நார்மலாக பவர் சேவிங் மோடில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் இதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா மற்றது எனக்கு அந்தளவுக்கு அக்யூரேட்டாக காட்ட முடியாது அதனால தான். ஓகே, இப்போ நான் வந்து நம்ம இதை எக்ஸ்போர்ட் கொடுப்போம். ஸோ இது வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ணுற இதில் இருக்குது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸும் நீங்கள் வந்து நார்மல் பெர்ஃபார்மன்ஸும் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். ஸோ இது நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு செகண்ட்ஸ் வந்து 30 செகண்ட்ஸ், 27 செகண்ட்ஸ், 24 அப்படின்னு நீங்கள் வந்து டிக்ரீஸ் ஆகி ஒரு 20 மினிட்ஸ் அந்த அக்யூரேட்டாக அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ பாருங்கள், இந்த செகண்ட்ஸில் இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து நம்ம பேட்டரி சேவ் பண்ணுற இதெல்லாம் நம்ம போய் பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், நான் இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டுங்களுக்கு பாருங்களேன் எவ்வளோ ஸ்டக் ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ மேலே பாருங்கள், நாட் ரெஸ்பாண்டிங்னு வந்துருச்சா. ஸோ இப்போ பாருங்கள், இதால் அந்த நம்ம இதால் நம்மளால் ஒர்க் பண்ண முடியல. ஓகே, இப்போ என்கோடிங் சீக்வன்ஸ் வந்துருச்சு. இப்போ பாருங்களேன் எவ்வளோ செகண்ட்ஸ் காட்டுதுன்னு. ஸோ நீங்கள் அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, 4 மணி நேரம் டிஃப்ரென்ஸு அதுக்கு இதுக்கும். ஸோ எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஆகுதா. சிபி பாருங்களேன், 17க்கு மேலே உங்களுக்கு ரைஸ் ஆகவே விடாது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ நம்ம வந்து அப்படியே நம்ம சுவிட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ வந்து கீழே கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்டில் நம்ம செக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஓகே, போய்விட்டது. இப்போ பாருங்கள், 98% யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்டில் இப்போ இருக்குது. இப்போ இது வந்து 98% யூஸ் ஆகுது. அப்படியே செகண்ட்ஸ் குறைஞ்சிருச்சா, 1 hour வந்துருச்சா. ஸோ இது இருக்க உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ பாருங்கள், 20 மினிட்ஸ் இது மாதிரி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன பண்ணுன்னா, உங்கள் பேட்டரியை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ப்ராசஸருக்கு கொடுக்குற பவரை நீங்கள் குறைக்கிறீங்க. அவ்வளோ நான் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரம் பேட்டரி வந்து ஆன் டைமில் நிற்கிற மாதிரி காட்டுது. ஸோ அதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் இதை ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணுற போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுவும் இதே மாதிரி தான். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சுனா கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் ஒன் திங், இது வந்து விண்டோஸ் 10 விண்டோஸ் 7, 8 அது எனக்கு தெரியல. மேபி அதுலேயும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வீடியோட சைட்லேயும் நான் போடுறேன். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த வீடியோ வயசோட என் பண்ணிக்கலாம். பை 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 பாய்.